ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ் ஸோ வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு செஷனில் என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃபிக்ஸ் ஸோ இது தான் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ் ஸோ இந்த வீடியோ டிஸ்பிளே டிவைசஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிஆர்டி மானிட்டர் சிஆர்டி அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப் ஸோ இந்த கேத்தோட் ரே டியூப்போட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்திங்கன்னா இது இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்பிளே த இமேஜ் ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா மானிட்டரில் அந்த இமேஜ் எல்லாமே இந்த சிஆர்டி மெத்தட் மூலமாக தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது ப்ளஸ் இந்த சிஆர்டியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது இந்த இந்த இமேஜ் தான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இது தான் வந்து என்னென்னா ஜென்ரலாக அந்த சிஆர்டிக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் பின் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் கன் அண்ட் ஃபோக்கஸிங் சிஸ்டம் மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் காயில் அண்ட் பாஸ்பர் கோட்டர் ஸ்கிரீன் ஸோ ஒவ்வொன்றுத்தையும் இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸோட ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கனெக்டர் பின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்ட் வந்து இதுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் கன் இந்த எலெக்ட்ரான் கன் என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரான் கன் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகும் எலக்ட்ரான்ஸ் வந்து இது ஒமிட் பண்ணும் ஸோ இங்கேருந்து தான் வந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மே ஒரு கரெக்டான ஒரு பீம் மாதிரி போகிறதுக்கு இந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த பார்ட் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் டிஃப்ளக்ஷன் காயில் ஸோ மேக்னெட்டிக் டிஃப்ளக்ஷன் காயில்ஸ் வந்து அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஹாரிசாண்டலாகவும் வெற்றிக்கலாகவும் எங்கேயும் சிதறடிக்கப்படாமல் டேரக்டாக அதோட ஸ்க்ரீனில் போய் இது விழறதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபோ டிஃப்ளக்ஷன் காயிலும் ஃபோக்கஸிங் சிஸ்டமும் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து இருக்கிறதுனான்னு பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட மானிட்டர் ஸோ இந்த மானிட்டரில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா பாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை மானிட்டர் தான் பாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீன் அப்படின்னு தான் இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்னா பாஸ்பர் அப்படிங்கிற ஒரு இது ஒரு இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ எந்த இடத்துல அந்த கரெக்டான அந்த டாட்டில் வந்து அந்த பீம் விழும்போது அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் வெளிச்சம் வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல விழுதா அப்போ அந்த இடத்துல லைட்ஸ் வந்து எமிட் ஆகும் ஸோ அப்போது ஒவ்வொரு டைமும் என்ன ஆகுனா ஒவ்வொரு அந்த டாட்டில் வந்து படும்போது உங்களுக்கு அந்த லைட் வந்து வரும்போது நம்மளுக்கு வீடியோவாகவோ இல்லை இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஸோ ஒவ்வொரு பார்ட்டோட ஒர்க் என்னென்னு நம்ம கீழே பார்க்கலாம் த எலக்ட்ரான் கன்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த கண்டினியூஸ் பீம் ஆஃப் எலமெண்ட்ஸ் த பீம் இஸ் focused ஆன் the ஸ்க்ரீன் ஸோ இந்த பீம் வந்து கரெக்டாக நம்ம அந்த ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இன்னும் ரெண்டு இது யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து ஃபோக்கஸிங் சிஸ்டமோ இன்னொன்று மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் கோயிலும் ஸோ எலெக்ட்ரான் கன் என்ன பண்ணுது கண்டினியூஸாக அந்த பீம் beam பீமை வந்து நம்மளுக்காக கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபோக்கசிங் சிஸ்டம் த ஃபோக்கஸிங் சிஸ்டம் யூஸ்ட் டு ஃபோக்கஸ் ஆல் எலக்ட்ரான்ஸ் இன் ஒன் டேரக்ஷன்ஸ் ஸோ எல்லா எலெக்ட்ரான்ஸையும் ஒரே டேரக்ஷனில் மாற்றுறது அந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு தான் என்ன பண்ணுது இந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து எல்லா எலெக்ட்ரான்ஸும் ஒரே டேரக்ஷனில் அனுப்புது நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு மேக்னெட்டிக் டிஃப்ளக்ஷன் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா உள்ள ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் ஸோ அந்த இமேஜ்லேருந்து ஒரு எலெக்ட்ரான் இது எலக்ட்ரான் கன் அதில் இருந்து எலக்ட்ரான் பீம் வருது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோக்கசிங் சிஸ்டம் ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் டிஃப்ளக்ஷன் கோயில்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அந்த மேக்னெட்டிக் டிஃப்ளக்ஷன் கோயில்ஸில் ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது ஹாரிசாண்டல் டிஃப்ளக்ஷன் பிளேட்ஸ் அண்ட் வெட்டிக்கல் டிஃப்ளக்ஷன் பிளேட்ஸ் ஸோ ஹரிசாண்டல் டிஃப்ளக்ஷன் பிளேட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த ஹாரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் பீ அண்ட் வெட்டிக்கல் டிஃப்ளக்ஷன் பிளேட்ஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த வெட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான் பீம் ஸோ எலக்ட்ரான் பீமோட வெர்டிக்கல் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது தென் பாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீன் அஸ் யூஷுவல் அந்த பாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீனால தான் நமக்கு என்ன ஆகுது இமேஜ் வந்து வியூ ஆகுது தீஸ் டாட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னது அந்த பாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீனில் இது எப்படி இருக்கும்னா அந்த டாட்ஸ் எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும் வென் இந்த எலக்ட்ரான் பீம் ஃபால்ஸ் ஆன் த ட டாட்ஸ் ஸோ அது அந்த எலக்ட்ரானிக் பீம் வந்து அந்த டாட்ஸ் மேலே விழும்போது நம்மளுக்கு இட் எமிட்ஸ் அ லைட் ஸோ அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு இமேஜாகவும் ஒரு பிக்சராகவும் நம்ம எடுத்துக்கிறோம் ப்ளஸ் இதில் ரிஃப்ரெக்ஷிங் ரிஃப்ரெஷிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ரிஃப்ரெஷிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முறை விழுந்து அந்த லைட்டு ஒரு முறை விழும்போது மட்டும்தான் அந்த லைட் என்ன ஆகும் எமிட் பண்ணும் இல்லையா ஸோ ஒரு கண்டினியூஸாக ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோவோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு என்ன ரிப்பீட்டடாக அதே இடத்துலையே அந்த பீம் வந்து பட்டுகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ரெஷிங் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ரிஃப்ரெஷிங் கான்செப்ட் வந்து பின்னாடி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் ஆகும் த சிஆர்டி ஹேஸ் டு ரீசெண்ட் த சேம் ஃப்ரேம் ஸோ என்ன பண்ணுது த சிஆர்டி ஹேஸ் டு ரீசெண்ட் த சேம் ஃப்ரேம் இன் த ஈக்குவல் இன்டர்வல்ஸ் கரெக்டான இன்டர்வல்ஸில் கரெக்டான ஃப்ரேமில் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல ஆஃப் டைம் டு maintain த இன்ஃபர்மேஷன் ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா refreshing அப்படின்றாங்க the CRT has to resend the same frame in the equal interval of time to maintain the information. ஓகேவா ஸோ இது வந்து சிஆர்டியோட ப்ராசஸ் ப்ளஸ் சிஆர்டியோட எத்தர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ரேஸ்டர் ஸ்கேன் சிஸ்டம் இந்த ரேஸ்டர் ஸ்கேன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போது இந்த சிஆர்டி யூஸ் பண்ணி டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ராஸ்டர் பார்க்கலாம் இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்கேனிங் த எலக்ட்ரான் பீம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த Upper left hand corner of the display and simultaneously moves from left to right and top to bottom. ஸோ என்னென்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு எலக்ட்ரான் பீம் பீம்னா என்ன எலக்ட்ரான் கன்னா என்ன ஸோ அதில் இருந்தால் நம்மளுக்கு என்ன வருது எலக்ட்ரான்ஸ் வருது அதை பேஸ் பண்ணி தான் பாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீனில் படும்போது நம்மளுக்கு இமேஜ் வியோ ஆகுது ஸோ த சேம் கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த எலெக்ட்ரான் வந்து வர எலக்ட்ரான் கன்னு என்ன மாதிரி இமேஜை ரீட் பண்ணுது எந்த மாதிரி இமேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இதோட இது வந்து எலக்ட்ரான் பீம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுனா லெஃப்ட் கார்னர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ் பண்ணிகிட்டே போவோம் அதே மாதிரி செகண்ட் வந்து டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிகிட்டே வரும் ஓகே ஸோ இதில் வந்து த பிக்சர் டெஃபனிஷன் இஸ் ஸ்டோர்டு இன் எ மெமரி ஏரியா கால்ட் த ரிஃப்ரெஷ் பஃபர் ஆர் ஃப்ரேம் பஃபர் ஸோ இந்த பிக்சர் இமேஜ் definition ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெமரி ஏரியாவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃப்ரெஷ் பஃபர் அண்ட் ஃப்ரேம் பஃபர் அப்படின்னு இருக்காங்க ஸோ இதில் இமேஜ் வந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டே வரும் ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு வரும் ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸாக இருந்தால் எப்படி அது வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த எ சாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டம் ஈச் ஸ்க்ரீன் பாயிண்ட் ஈச் ஸ்க்ரீன் பாயிண்ட் இஸ் எய்தர் ஆன் ஆர் ஆஃப் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னும் பொழுது என்னென்னா இதோட வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம் ஆர் ஒன்னாக இருக்கலாம் ஓகே ஸோ ஒன்லி ஒன் பிட் பர் பிக்சல் இஸ் நீடட் டு கண்ட்ரோல் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் பொசிஷன்ஸ் ஸோ ஒரு பிட் இருந்தால் போதும் கண்ட்ரோல் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்க்ரீன் பொசிஷன்ஸ் ஸோ இதில் பிட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பிட் அப்படின்னா ஜீரோ ஆர் ஒன் இதுதான் என்னென்னு சொல்லுவோம் பிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எயிட் பிட் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஒன் பைட்டு ஓகேவா ஸோ இப்போ எயிட் பிட் பிட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர் ஒன் ஸோ இதில் ஜீரோ அப்படிங்கிறது எது ஒன் அப்படிங்கிறது இட் இண்டிகேட்ஸ் ஆன் வா ஜீரோ அப்படிங்கிறது இட் இண்டிகேட்ஸ் ஆஃப் ஸோ இப்போ இது இந்த இதில் இருக்கிற இந்த இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சம் ஷேப்ஸ் வந்து நான் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது ஸோ அது வந்து எப்படி வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் பீம்லேருந்து உங்கள் ஸ்க்ரீனில் போகும் இந்த ஷேப் ஏற்ற மாதிரி எங்கெங்கே அந்த ஷேப் வரணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இமேஜ் இந்த ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா பிக்சல்ஸாக தான் இருக்கும் டாட்ஸாக தான் இருக்கும் ஸோ அந்த டாட்ஸ் தான் வந்து என்ன பண்ணும் வா, நம்ம இது ஒன்னாக அப்படிங்கிறத நான் அந்த இமேஜை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஜீரோவாக இருந்தால் black, ஒன்னாக இருந்தால் white, அப்போது ஜீரோ இங்கே கீழே அந்த இமேஜுக்கான பைனரி பிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு லெஃப்ட் டு ரைட்டு ஸ்கேன் பண்ணும் டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணும் ஸோ எப்படி ஸ்கேனிங் லெஃப்ட் டு ரைட்டு அண்ட் டாப் டு பாட்டம் ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஜீரோன்னு இருக்கா ஸோ ஒன் ஒன்றுன்னு இங்கே இருக்கும் அது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இமேஜை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் So, ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது எந்த எங்கே இமேஜ் நம்மளுக்கு வியூ ஆகணுமோ அங்கே மட்டும் நம்மளுக்கு ஒன் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் ஸோ அடிஷ்னல் பேர்ட்ஸ் ஆர் நீடட் வென் கலர் அண்ட் இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் கேன் பி டிஸ்பிளேட் ஸோ கலர் இமேஜாக இருக்கும்போது நம்மளுக்கு அடிஷ்னல் பிட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா சிஆர்டி கலர் சிஆர்டி இருக்கும் ஸோ அந்த கலர் சிஆர்டியில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிஃப்ரெஷிங் ஆன் ரேஸ்டர் ஸ்கேன் சிஸ்டம் இஸ் கேரிட் அவுட் அட் த ரேட் ஆஃப் சிக்ஸ்டி டு எயிட்டி ஃப்ரெய்ம்ஸ் பர் செகண்ட் ஒரு செகண்டில் சிக்ஸ்டி ஆர் எயிட்டி ஃப்ரேம்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரேம்ஸ் இஸ் நத்திங் பட் அ இமேஜ் ஸோ ஒவ்வொரு செகண்டில் சிக்ஸ்டி ஆர் எயிட்டி ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே ஸோ இந்த ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே அப்படிங்கிறது என்னென்னா ரேஸ்டர் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதில் அந்த டாட்ஸ் மூலமாக நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணச்சு பட் ரேஸ்டர் ரேண்டம் ஸ்கேன் சிஸ் டிஸ்பிளே இந்த ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் எம் மானிட்டர்ஸ் ட்ரா எ பிக்சர் ஒன் லைன் அட் எ டைம் ஸோ ஒரே நே ஒரு அட் எ டைமில் ஒரு லைனாக நமக்கு டிஸ்பிளே பண்ணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எலக்ட்ரான் பீம் வச்சுப்போம் இதை வந்து ஒரு மானிட்டராக கன்சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து நான் ஒரு இப்படி இருக்கோம் ஒரே அடிய டைமில் ஒரு லைனாக நமக்கு எக்ஸ் இமேஜை டிஸ்பிளே பண்ணும் ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் திஸ்ட் ரீசன் ஆர் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் த வெக்டார் டிஸ்பிளேஸ் அப்படின்றாங்க ஸோ அட்ய டைமில் ஒரு லைன் எனக்கு ட்ரா பண்ணுறதுனால இது வெக்டார் டிஸ்பிளேன்னு கூட நான் சொல்லலாம்

ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ரேண்டம் ஸ்கேன் சிஸ்டம்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் ய லைன் ட்ராயிங் அப்ளிகேஷன்ஸ் ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைன் ட்ராயிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வர நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் என்ன பார்க்கலான்னா அந்த லைன் ட்ராயிங் அல்காரிதம் தான் என்ன ஸோ எப்படி அந்த அல் லைன் ட்ராயிங் அந் அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ணி எப்படி லைன் ட்ரா பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம் அண்ட் லைன் ட்ராயிங் அப்ளிகேஷன்ஸ் அண்டு கே நாட் டிஸ்பிளே ரியலிஸ்டிக் ஷேடட் ஸ்கிரீ சீன்ஸ் ஸோ இது வந்து ரே ரேஸ்டரோடு கம்பேர் பண்ணும்போது ரேண்டம் ஸ்கேன் வந்து அந்தளவுக்கு கிளியரான ஒரு இமேஜை நமக்கு கொடுக்காது கரெக்டான இமேஜ் நமக்கு கிடைக்காதுன்றாங்க அண்ட் தென் ஸோ த வெக்டாத் டிஸ்பிளே ஸ்மூத் லைன் ட்ராயிங் பிகாஸ் ஸ்மூத் லைன் கரெக்டான ஒரு லைனாக தான் நம்மளுக்கு கிடை கிடைக்கும் த சிஆர்டி பீம் டைரக்ட்லி ஃபாலோஸ் த லைன் பாத் லைன் பாத் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்மூத் லைனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரிஜினல் இமேஜ் வந்து அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியோட ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு கலர் சிஆர்டி மானிட்டர் பார்க்கலாம்